அத்தியாயம் 6:68. நம் திருவசனங்களை பற்றி வீண் விவாதத்தில் மூழ்கி இருப்போரை நபியே, நீர் பார்த்தால் அது அல்லாத வேறு விஷயத்தில் அவர்கள் மூழ்கும் வரை அவர்களை புறக்கணித்து ஒதுங்கி விடுவீராக. இவ்விஷயத்தில் சைத்தான் உம்மை திண்ணமாக மறக்க செய்துவிட்டால், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வு வந்து முகமதுக்கு கொடுக்கிறாரு, சைத்தான் உம்மை திண்ணமாக மறக்க செய்துவிட்டால் நினைவு வந்தபின் அநியாயக்காரருடைய கூட்டத்தாருடன் நீர் உட்கார வேண்டாம். நான் ஏன் கேட்கிறேன், உங்களையும் பதில் சொல்லக்கூடாதுன்னு இந்த சைத்தான் மறக்கடிச்சிட்டாரா? நான் கேட்ட 20 கேள்விகளுக்கு ஏன் உங்களுடைய இதுல தெளிவா இருக்குது தெளிவா இருக்குன்னு சொல்றீங்களே? நீங்க தெளிவா எடுத்து வையுங்க, எடுத்து வச்சீங்கன்னா நாங்க அதை ஏற்றுக்கொள்வோம் தானே. நீங்க தெளிவில்லாத பட்சத்துல, நீங்கள் தெளிவா எடுத்து வைக்காத பட்சத்துல குர்ஆன் இறைவேதம் அல்ல என்பதை நாங்கள் நிரூபிக்க முடியும். நீங்க தெளிவா சொன்னா நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். இதுவரையிலும் ஒண்ணுக்கு நீங்க தெளிவா பதில் சொல்லல. இதே மாதிரி நாங்க காடு மேடு அளந்துட்டு இருந்தா நீங்க ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. இன்னும் வர்ற கேள்வி நான் கேட்டேன், குர்ஆனில் என்ன க்வெஸ்சன் எழுதிக்கிடுங்க, குர்ஆனில் அல்லாஹ்வால் முதலில் இறக்கி வைக்கப்பட்ட பகுதி எது? ஏற்கனவே நான் கேட்டேன், இதுவரைக்கும் நீங்க சொல்லல. ஏன்னா உங்க குர்ஆன்ல விளக்கம் இருக்கிறது, இது நாங்க எழுதுனதில்ல, அதுல சொல்லப்பட்டிருக்குது. அதை நீங்க சொல்ற பதில பார்த்து அது முதலால் இறக்கிக்கப்பட்டு அதுதான் நாங்க அதை நினைச்சு கண்டுக்கணும். அதனால கேட்கிறேன், மீண்டும் கேட்கிறேன், குர்ஆனில் அல்லாஹ்வால் முதலில் இறக்கி வைக்கப்பட்ட பகுதி எது? திரும்ப திரும்ப அத்தியாயம் 15:87 திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 ஆயத்துகளை கொண்டு சூரத்துல் பாத்திகாவையும் மகத்தான இந்த குர்ஆனையும் நபியே திட்டமாக நாம் கொடுத்துள்ளோம். அப்ப திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 ஆயத்துகளை கொண்டு சூரத்துல் பாத்திகா எங்கே? திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 ஆயத்துகளை கொண்ட சூரத்துல் பாத்திகா எங்கே? அது 1வது அத்தியாயம் எனில் 7 ஆயத்துகள் எது என்று நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். நீங்க சில வேளை அது 1வது அத்தியாயம்னு சொன்னா அந்த 7 ஆயத்துகள் எது என்று நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். ஏற்கனவே 20 க்வெஸ்சன் வச்சிருக்கிறேன். நீங்க வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, நான் வசனத்தின் ஆதாரமா வச்சிருக்கிறேன், வசனங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். அதனால் அந்த தெரியாதுன்னு நீங்க சொல்லிட்டு காலம் தாழ்த்துறதை நாங்கள் விரும்பவில்லை.